எமோஷனுக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட்டில் போய்ட்டு ரிப்போர்ட் பில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு பிளாங்க் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட்டு வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம், டெக்ஸ்ட் நேம். என்ன நேம் கொடுக்கலாம், ரிப்போர்ட் ஸ்பேஸ் பில்டர் ஸ்பேஸ் ரிப்போர்ட். அதை சென்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சோர்ஸ் ரைட்லி பண்ணி ஆட் டேட்டா சோர்ஸ் கொடுத்துடலாம். இதில் நேம் கொடுத்துடலாம், டேட்டா சீஸ் நேம் கொடுத்தேன், என்ன கொடுக்கலாம், டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் 01 நேம் கொடுக்குறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா எஸ்டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் ஸ்கோர் 01 ஆல்ரெடி நம்ம விஷுவல் ஸ்டூடியோ இருக்கு இல்லையா, அதை நம்ம டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தா கனெக்ஷன் கிரியேட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா சைஸ் ரைட்லி பண்ணி ஆட் டேட்டா செட் கொடுத்துடலாம். டேட்டா செட் நேம் கொடுக்கலாம், என்ன நேம் கொடுக்கலாம், டி செட் அப்படின்னா டிஎஸ் அண்டர் ஸ்கோர் நம்மளோட நேம் தான். ஓகே, நம்மளோட நேம் கன்வீனியன்ட் தான். என்ன நேம் கொடுக்கலாம், ஓகே, டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் 01 கொடுக்குறேன். ஓகே, இல்லைனா கஸ்டமர் ரிப்போர்ட் கொடுக்குறேன். ஓகே ஓகே, டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் ரிப்போர்ட் பில்டர் ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஏன் டேட்டா செட் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு டேட்டா செட் பார்த்தீங்கன்னா டிஎஸ் அண்டர் ஸ்கோர் கஸ்டமர் 01 டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். குறி குறி பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்கியூஎல் சர்வர் ஸ்டூடண்டோட குறி, கஸ்டமர் ஸ்கோர் 01 டேபிளோட குறி. காப்பி பண்ணி இல்லை பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். இந்த இடத்துல அதே சேம் தான், எஸ்எஸ்ஆர்எஸ் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுமோ அதே சேம் தான். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேபிள், அதில் அந்த மாதிரி நம்மளோட காலம்ஸ்லாம் கொடுத்தா என்ன காலம்னா கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் ஐடி, கஸ்டமரோட ஃபர்ஸ்ட் நேம், நெக்ஸ்ட் வந்து இமெயில் ஐடி கொடுக்குறேன், நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், சேலரி, டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம் கொஞ்சம் எல்லாச்சும் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி எல்லாச்சும் பண்ணிக்கலாம். அப்போ ரிப்போர்ட் பார்க்க நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது காலம்ஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு போல்ட் பண்ணிடலாம், ஹெடர் காலம்ஸ் அதுமாதிரி சென்டர் பண்ணிடலாம். அதே சேம் தான், ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மொபைல் நம்பர் மிஸ் ஆகுது, ஓகே, சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணும்போது நம்ம கேட்கும் என்ன நேம் கொடுக்கலான்னா கஸ்டமர் அண்டர் ஸ்கோர் 01 நேம் கொடுக்குறேன், இல்லைனா கஸ்டமர் ரிப்போர்ட் கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட் அந்த லிங்க் இப்போ க்ரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லிங்க்கில் ஷேர்டு லிங்க்கில் அதை வந்து சேவ் ஆகும் ரிப்போர்ட். ஓகே, இப்போ சேவ் கொடுத்துடலாம். ஓகே, அந்த லிங்க்கில் தான் மூவ் சேவ் ஆகும். மறுபடியும் நான் சேவ் பண்ணேன், கரெக்டாக சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன் கூறிய பார்த்திங்கன்னா நம்மளுடைய 20 ரிகார்ட்ஸ் ரோ வந்து ரிப்போர்ட் வந்து வியூ ஆகிருக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கூகுள் க்ரோம் லிங்க் வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இப்போ க்ரியேட் பண்ண ரிப்போர்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை டஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது ரிப்போர்ட் வந்து வியூ போய் பார்த்துக்கலாம். இது வந்து ரிப்போர்ட் பில்டரோட ரிப்போர்ட். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.